ஜூன் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியம் என்ற வகையில் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்கா சீனா இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன அந்த வகையில் நல்லெண்ண பயணமாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரன்வீர் என்ற கப்பல் கொழும்புத் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது கடற்படையின் பாரம்பரியங்களுடன் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இந்திய கப்பல் வரவேற்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை கப்பலின் கட்டளை அதிகாரி கேப்டன் ஷேதன் சந்திரதேவ் தேவ் மேல் கட்டளைத் தளபதி ரியல் அட்மிரல் சுமித் வீரசிங்கவுடன் சுமூக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இந்த சந்திப்பை நினைவு கூறும் வகையில் நினைவு சின்னங்களும் இதன்போது பரிமாறிக்கொள்ளப்பட்டன ஐ என் எஸ் ரன்வீர் கப்பல் நூற்றி நாற்பத்தாறு மீட்டர் நீளத்தைக் கொண்டதுடன் நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது தொன் நிறையை தாங்கி பயணிக்கக்கூடியது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கப்பலில் இருநூற்றி எழுபத்தி மூன்று இந்திய கடற்படையினர் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்துள்ளனர் இவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர் மூன்று நாள் உத்தியோகபூர்வ பயணமாக ஸ்ரீலங்கா சென்றுள்ள இந்திய கடற்படை கப்பல் எதிர்வரும் இருபதாம் திகதி நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது